வணக்கம் நேயர்களே, நம்ம எப்பவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஒரு அற்புதம் நடந்திருக்கும் நமக்கு, அதை நம்ம அப்படியே நம்ம நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம், நீயும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக அவன் தான் இறைவன். சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் அச்சரப்பாக்கத்தை அடுத்து உள்ளது நடு பழனி முருகன் கோவில். இந்த கோவிலின் வெளியில் மிகப்பெரிய முருகன் சிலை உள்ளது. இப்போது நாம் செல்வது நடு பழனி முருகன் ஆலயம். அருள்மிக தண்டாயுதபாணி முருகன் அருளால் இதை உருவாக்கப்பட்ட முருகன் கோயில். இதுக்கு முன்னாடி 1973 இந்த கோயில் உருவாக்கப்பட்டதினால் பெருங்கரணை என்றுதான் பெயர். இது இந்த கூருக்கு பெருங்கரணை என்று தான் ஊர். ஆனால் இந்த பெருங்கரணிலேயே ஒரு சாமியாரவங்க எல்லப்பன்றவர் இது கோயிலில் வந்து இந்த மலை மேலேயே வந்து உருவாக்கின்னு இந்த கிராமத்திலே பிறந்தவர். அவர் தான் உருவாக்கப்பட இருந்தவர். காலமால் பெருங்கரணை இருந்தவர் தான் முத்துசாமியாரால் அவர் வெளியில் இருந்து எங்கேருந்தே வந்து இந்த மலை மேலே வந்து உறங்கினால தான் இந்த நடு பழனி என்று உருவாக்கப்பட்ட அந்த எல்லப்பா சாமியார் என்றவரை பக்கத்திலேயே ஜீவசமாதி ஆகிவிட்டார். அவர் ஜீவசமாதி ஆனால்தான் இந்த முருகனுக்கு மிக அருள் மக்களுடைய தொடர்பில் நிறைய பெரிய மகிமை வந்தது. இந்த பெருங்கரணை என்பது சுமார் ஒரு 500 தலைக்கட்டு கிராமம். அந்த கிராமத்தார் ஒருவருடைய உழைப்பாலையும் இந்த முருகன் அருளாலையும் அந்த ஊர் நல்ல முன்னேற்றத்துக்கு நல்ல வழிபாடம் ஆக ஒரு ஆளும் தேர்வுப்பட்டு அந்த மக்கள் உழைப்பு தான் இந்த கோயிலை வந்து பெரிய உயர்வாக ஆகிவிட்டது. உயர்வான காரணம் இந்த முருகன் அருளா எங்கே இருக்கிற அருளம். ஆனால் மாயலம் போவங்க, நடுப்பயணின் இது வடப்பயணிக்கு போவங்க, திருப்பெருங்குன்றம் போவங்க, திருத்தணின்னு போவாங்க. ஆனால் இதை முருகன் அருளாலா இதை வந்து நடுப்பயணின்னு தான் பேர் இருந்தது. ஆனால் இடையில தான் வந்து முருகன் இருந்து நல்ல வழிபாடுன்றா பொதுமக்கள் எல்லாம் மத்தியில் வந்து முருகன் அருள்னா இன்றைக்கி வந்து நாங்களாம் இதே கிராமத்தில் இருக்கிறோம். நாங்களாம் சின்ன பயத்துலேருந்து இந்த முருகன் அருளாக தான் இந்த கிராமம் ஓஹோன்னு இன்றைக்கி வளர்ந்து நல்லா இருக்குது. வெளியில் இருக்கிற பக்தர்கள் தேடி வந்து இந்த முருகனுக்கு ஒன்று ஒன்று அவங்களா தான் வந்து செய்கிறார்கள். கண்டு யாரும் கேட்டு அந்த முருகன் எதுவும் வாங்கினது கிடையாது எங்கள் லோக்கலில். அண்ணா இன்றைக்கி மைசூர் சாமியார் வந்தார், அவரால் வந்தது பக்கத்தில் எங்கள் எல்லோரும் வந்து அவங்கவுங்களாம் உதவி தான். அவங்கள முருகனை அவரே கூப்பிட்டுக்குவார். இந்த நடுப்பழி வந்து பங்குனி மாதம் உத்திரை வரும்போது அவங்களா வந்து தான் ஒரு இதுவும் செய்வாங்களே. கண்டு
சுமார் ஒரு 5 லட்சம் பேர் அந்த 2 நாள் உற்சவத்தில் கூடி ஒரு பிரபாண்டமாக நடக்கும். முருகனுடைய அருள் மிக 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 பெரிய அருள். பழனிக்கு போகிறவங்களாம் கூட திரும்பிட்டு வந்து இந்த கோயில் இன்றைக்கி ஓகோனு இருந்ததுன்னா முருகன் வழிபாடு தான். கல், பச்சை கல், இன்றைக்கி மறக்கத்து கல் உருவாகணும். அந்த பார்வை வந்து நம்ம நம்ம மேலே படணும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து வாரம் வாரம் சவகாமம் இன்றைக்கி குறையாத பூஜை நடந்து கொண்டு இருக்குது, அன்னதானங்கள் நடந்து கொண்டு இருக்குது. சாமியார் எந்த நேரமும் பூஜை கோயிலில் திறந்து வச்சுட்டு இருக்கிறார்கள். பூஜை எந்த டைம்லேயும் வந்து பூஜை பண்ணியிருக்கலாம். இன்னும் கோயிலுங்க வந்து மிக மிக சிறப்பாக இந்த வயரக்கு கல், பச்சை கல் அந்த பிறகு ரொம்ப வயர வேரமாக இருக்குது. அது வந்து மைசூர் சாமியார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறோம். திருத்தலம் எட்டப்ப கவுண்டர் அவர்கள் பெரியவர்கள் ஆரம்பித்து அதுக்கப்போ வந்து எட்டுப்பட்டு சாமியார் அவர்கள் வந்து திரும்ப வந்து 2வது அவர்கள் கொஞ்சம் சில காலம் பணியாற்றினார். அவர் பணியாற்றும் போது முத்துசாமியார் அவர்கள் வந்து இந்த தலத்திற்கு வந்து முழு மூச்சுடன் இறங்கி இத்திருத்தலத்தை சீரமைத்து இங்கே வந்து கோயில் எழுப்பினார். அவர் கோயில் எழுப்பும்போது பல்வேறு இன்னல்கள் அனுபவித்து இதனாலும் அப்போது வந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக பணிபுரிய இந்த கோயில் வந்து கட்டி முடிக்க பக்கத்தில் இருந்த கேப்பாக்கம் ஜமீன்தார் ஆன்மீக வள்ளல் கேப்பாக்கம் ஜமீன்தார் ரெட்டியார் அவர்கள் கீழே வந்து அந்த விநாயகர் கோயில் கட்டி கொடுத்து இது பண்ணார். மற்ற பொதுமக்களுடைய ஆசை அருள் பெற்ற திருத்தலமாக இது வளர்ந்தது. இது யாரும் வந்து இன்றைக்கி செய்யணும் அவங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாம் தாங்களாக முன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்து இத்திருத்தலம் வந்து பெருமை பெற்றுள்ளது. அதுக்கடுத்து சாமியார் அவர்கள் வந்து இழப்பு கொண்டு இங்கே வந்து சமாதி அடைந்தார் கேடாக இருக்குது. அதே மாதிரி சாமியார்கள் இங்கே சித்தர் சமாதி அடைந்ததுக்கப்புறம் இது வந்து அவர் இருக்கும்போதே இத்திருத்தலத்தில் வந்து நல்ல பேர் உண்டு. இது சுற்றுப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசை கிடைத்து அவர்கள் நினைத்தது நடக்கவே எல்லோரும் அதிகாலையில் வரந்து ஆசை பெற்று வணங்கி ஆசை பெற்று சென்று இத்திருத்தலம் பெறும்பொழுது இப்போ மேலும் மேலும் சிறந்து விளங்குகிறது.